சார் இப்போ மிஸ்ட் சாம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவேன் சொல்கிறீங்க ஆனால் வந்து வின்டர் சீசன் அப்போ வந்து அந்த ஹீட் மெயின்டைன் பண்ணுறது மிஸ்ட் சாம்பர் இருக்குது சம்மர் சீசன்லேயும் வந்து அந்த பர்டிகுலர் ஹீட் மெயின்டைன் அப்போ எப்படி சார் பர்டிகுலர் ஹீட் மட்டும் மெயின்டைன் ஆகுது அதாவது வந்துங்க விண்டர் சீசனில் வந்து இவங்க சொல்கிறது வந்து கரெக்டு விண்டர் சீசனில் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது ஆனால் சம்மரில் வந்து ரைஸ் ஆகும் நீங்கள் சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டு அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேட் நெட் வந்து இன்னொரு இன்னொரு லேயர் போட்டுருவோம் ஷேட் நெட் வந்துங்க ஏற்கனவே ஷேடு ஷேட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே வந்துங்க இன்னொரு ஷேடு நெட் வந்துட்டு போட்டுருவோம் டபுள் ஷேட் நெட் இருக்கும் அப்போ வந்து மறுபடியும் வந்துங்க உள்ளே வந்து வெயில் வரது கம்மியாயிடும் அப்போ டெம்பரேச்சர் வந்து நம்ம நம்ம எதிர்பார்க்குற கொண்டு வந்துட முடியும் அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து டெம்பரேச்சர் கம்மி ஆனதுக்கு உண்டான ஒரே டெக்னிக் சார் ஆனா ஷேட் நெட் போட்டா அந்த வர ஹீட்னஸ் வந்து குறைக்க முடியாது இல்ல சார் அந்த ஷேட மட்டும் தான் சார் குறைக்க முடியும் அந்த ரேஸ் வந்து எப்படியா இருந்தாலும் உள்ள வந்து தான் ஆகும் அது எப்படி சார் அப்ப அந்த ரேஸ் தான் சார் அந்த டெம்பரேச்சர் அதெல்லாம் நீங்க கேக்குறது வந்துங்க ரேஸ் வந்து வரத கட்டுப்படுத்த முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படி இல்லைங்க இது வந்து பேரே வந்து ஷேட் நெட் தான் இப்போ செவன்டி பர்சன்ட் ஷேட் நெட் அப்படின்னா வந்துங்க செவன்ட்டி பர்சன்ட்டு வந்து ஷேடு கொடுக்கும் தேர்ட்டி பர்சன்ட் லைட் மட்டும்தான் உள்ளே பாஸ் ஆகும் அப்படிங்கிறப்ப வந்து இன்னொரு லேயர் போடுறப்ப வந்துங்க கண்டிப்பாக வந்துங்க ரேஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு உண்டான சான்ஸ் வந்து கம்மியாயிடும் அதே மாதிரி வந்துங்க உள்ளே வந்து வெப்பம் அந்த ரேஸ் உள்ளே வராதப்ப வந்து வெப்பம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துங்க அந்த ஏரியாவில் கம்மியாக தான் இருக்கும் அந்த ஏரியாவில் கம்மியாக இருக்கிறதுனால உள்ளே வந்துங்க அந்த மிஸ் சேம்பர் டனல் மிஸ் சேம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் வந்து கம்மியாக தான் இருக்கும் இது இன்னொரு பிரச்சனை இருக்குது இல்லைங்க ரெண்டு டபுள் ஷேர்நெட் போடுறப்ப வந்துங்க அது வந்து கம்மியான பர்சன்டேஜ் இருக்கிற ஷேர்நெட் போடணும் அப்படி இல்லைன்னா வந்துங்க உள்ள வந்துங்க ஃபங்கல் அட்டாக் வந்துடும் அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ள வந்து இம்மிடிட்டி ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால வந்துங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் வின்டர்லேயும் சார் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு இருந்து நம்ம அந்த பிளான்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோங்க சார் அதே மாதிரி இதுலயும் ஒரே ஒரு செல் வந்து இனிஷியலாக ஆக்ட் ஆகி அதுவே ஷூட் ஃபார்மேஷனாகவும் ரூட் ஃபார்மேஷனாகவும் வருமாங்க சார் இல்லை அது எப்படி சார் நீங்கள் கேட்குறது வந்துங்க டிஷ்யூ கல்சர் மாதிரியே இதுலேயும் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆனால் எனக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்துட்டு தெரியாது ஆனால் வந்து இதில் வந்துங்க நீங்கள் செல்லுலேருந்து வந்து உருவாகிறது அது ஒரு தனி டெக்னாலஜி இது ஏற்கனவே வந்துங்க ஃபுல் ஃபார்மில் இருக்கிற ஒரு லீஃப் தான் வந்து அதுலேருந்து வந்து ரூட் இன்டியூஸ் பண்ணதை தான் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதில் வந்து அதுலேருந்து வந்து ரூட் இன்ட்யூஸ் ஆகி அதுலேருந்து வந்து தான் செடி வருது ஆனால் உள்ளே வந்து எனக்கு டெக்னிக்கலாக வந்து எனக்கு வந்துட்டு தெரியாது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும் சார் இப்போ நம்ம கிராஃப்டிங்ல வந்து நம்மளுக்கு என்ன டிசையர்ட் குவாலிட்டி தேவையோ அந்த மாதிரி டூ பிளான்ஸை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணி நம்மளுக்கு டிசையர்ட் ஃப்ரூட்டோ இல்லை ஃப்ளாரோ கிடைக்குதுங்க சார் ஸோ இப்போ இந்த லீஃப் ப்ரொபகேஷன் வழியா ரெண்டு பிளான்ஸோட லீஃபை கம்பைன் பண்ணி நம்ம ப்ரொபகேட் பண்ணா நம்மளுக்கு அந்த டிசையர்ட் குவாலிட்டி ஃப்ரூட்டோ இல்லை ஃப்ளாரோ கிடைக்குமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்துங்க ரெண்டு லீஃப் வச்சு நான் வந்து இது வரைக்கும் பண்ணினது கிடையாது அதனால் வந்து இது வந்து நீங்கள் சொன்னது வந்து அது சாத்தியமாகுமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியாது ஏன்னா கிராஃப்டிங்கில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கீழே வந்து ரூட் ஸ்டாக் ஒன்று இருக்கும் மேலே வந்து சயானம் ஒன்று இருக்கும் அது வந்து கரெக்டு ஆனால் இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகுங்கிறது வந்து எனக்கு தெரியல ஏன்னா ரூட் ஸ்டாக் ஒன்று வேணும் மேலே வந்து சயன் வந்து நீங்கள் டிசைட் என்ன டிசைர் பண்ணுற வெரைட்டியோ அது மேலே வச்சு கட்டுவாங்க நீங்கள் சொல்கிறது வந்து இந்த லீஃப் கல்ச்சர் எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல ரெண்டு லீஃப் வச்சு பண்ணுறப்ப வந்து அது இப்போது எப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் வந்துட்டு அதில் சொல்ல முடியும் ஆனால் வந்து அதில் என்ன கேரக்டர் வந்து ஏன்னா அது எதுக்காக கிராஃப்டிங் வந்தது அப்படின்னா வந்துங்க நம்ம வந்து அது வந்து கட்டிங்கில் கொண்டு வர முடியாது ஏர் லேயரிங் கிரவுண்ட் லேயரிங் வந்து அதில் கொண்டு வர முடியாது அப்போ அப்படி இருக்கிற ஸ்பீசிஸில் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்ம அந்த வெரைட்டி வந்து மாறாமல் வேணும் சீக்கிரமாகவும் காய் காய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பண்ணுனாங்க அது ஒரு காரணம் இன்னொன்று வந்துங்க ரூட் ஜோனில் வர வேரில் வர பிரச்சனைகளை வந்து தாங்கி வளரக்கூடியது வந்து ரூட் ஸ்டாக்காகவும் மேலே வந்து நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அது வந்து பண்ணினாங்க அந்த டெக்னாலஜி வந்து இப்போ இதில் வந்து தேவையே இல்லை எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன கேரக்டர் வேணுமோ அதுலேருந்து நம்ம சரியை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீங்கள் எதுக்கு வந்து இதில் வந்து அதை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு தெரியல ஏன்னா ஒரு நீங்கள் இப்போ வந்து கிரண் அப்படின்னு வெரைட்டி வேணும் அப்படின்னா அந்த அர்க்காக்கிரன்லேருந்து நீங்கள் வந்து ரீஃப்லியாக பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுக்கு வந்து இதில் அது கிராஃப்டிங் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல நீங்கள் மறுபடியும் அதில் ஏதாவது கிளாரிஃபை ஆகணும்னா மறுபடியும் கேளுங்க சார் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இப்போ நம்ம நீம் எடுத்துட்டோம்னா எல்லா வெரைட்டிஸும் வந்து ஒரே மாதிரி இருக்காது சிலதில் வந்து ஃப்ரூட் செட் அதிகமாக இருக்கும் சில இதில் வந்து அந்த அசாரிடாக்டி கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரூட் செட்டும் அதிகமாக வேணும் அசாரிராக்டி கண்டெண்ட்டும் அதிகமாக வேணும்னா இப்போ ஃப்ரூட் செட் அதிகமாக இருக்கிற ஒரு பிளான்ட்டோட லீஃபையும் அசாரிடிராக்டி கண்டென்ட் அதிகமாக இருக்க அந்த பிளான்ட்டோட லீஃபையும் எடுத்து மேட்ச் பண்ணால் நம்மளுக்கு இன்னுமே டிசையர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த டவுட் கேட்டேன் சார் நீங்கள் கேட்குறது வந்துங்க ஹீல்டு ஜாஸ்தி இருக்கணும் அதில் ஆர்கானிக் காம்பவுண்டும் ஜாஸ்தி இருக்கணும் அதுதான் வந்து நீங்கள் அது ரெண்டு சேர்ந்த மாதிரி வந்து ஒரு பிளான்ட் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அது ஈஸி நீங்கள் வந்து மதர் பிளான்ஸை செலக்ட் பண்ணுறப்ப வந்துங்க நிறைய ஈல்டு இருக்கிற மதர் பிளான்ட் அதில் வந்து காம்பவுண்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஜாஸ்தி இருக்கிற அந்த மதர் பிளான்ட் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இருந்து வந்து நீங்கள் எடுத்து பண்றப்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அவ்வளோ இது இதுக்காக ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை உதாரணத்துக்கு வந்துங்க நீங்கள் வந்து நிறைய வந்து காயோ சீடோ நிறைய கா காய்ச்சு அதுலேருந்து வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து விதமான மரத்தை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அதுலேருந்து வந்து நீங்கள் ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து செக் பண்ணுறீங்க அதில் வந்து எது ஜாஸ்தி இருக்கோ அதுலேருந்து வந்து நம்ம வந்து சி இந்த லீஃப்லேருந்து வந்து நாற்று உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு ரெண்டு கேரக்டரும் அதில் வந்துடும் ஈழம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆர்கானிக் காம்பவுண்டும் ஜாஸ்தியாக இருக்கும் சார் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரூட் வந்து இன்டியூஸ் ஆகிறதுக்கு இளநீரில் தான் வந்து ஒரு ஆஃப் அன் வந்து சோக் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படி அது தோணுச்சுங்க சார் நீங்கள் இளநீரில் வந்து எப்படி தோணுச்சுன்னு கேட்குறீங்க அது என்னன்னா வந்து எங்களோட வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐபிஐ யூஸ் பண்ணி தான் வந்து ரூட் இன்ட்யூஸ் பண்ணதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வந்து டூ தௌசண்ட் அப்ளை பண்ணலாம் கன்வர்ஷன் பீரியட் வந்து மூணு வருஷம் அது வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் ஸ்டேட்டஸில் வந்துருச்சு ரெண்டு வருஷமா ஆர்கானிக் ஸ்டேட்டஸ்ல இருக்குது அந்த டைமில் வந்துங்க நான் வந்து நேஷ்னல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அவங்க வந்து எல்லாமே ஓகே ஆனால் நீங்கள் ரூட் இன்டியூஸ் பண்ணதுக்கு ஐபிஐ யூஸ் பண்ணுறீங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தும் கூட வந்து நாங்கள் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுற இன்னோவேஷனுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து அவார்டு பண்ண மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து நான் வந்து ஆல்டர்னேட்டாக போய் யோசிக்க ஆரம்பித்தது தான் யோசிக்க ஆரம்பிச்சது வந்து இந்த ஆர்கானிக் செர்டிவேஷன் வந்ததுக்கப்புறம் கட்டாயம் ஆகி போச்சு ஏதோ ஒன்று வந்து பண்ணியாக தீரணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்ததுனால அப்புறம் வந்து ஆர்கானிக் ரூட் இன்டியூசிங் ஏஜென்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறப்ப வந்து இளநீ வந்து எல்லாேருமே வந்து சொன்னது தான் ஏற்கனவே வந்து ஒரு சில லேப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து இளநீரில் வந்து ரூட் இன்டியூசிங் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தெரியும் அதனால வந்து இது யூஸ் பண்ணால் டைமிங் மட்டும்தான் நம்ம வந்துட்டு அதுல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது அரை மணி நேரம் இருந்தா போதும் அப்படிங்கிறது அந்த டைமிங் மட்டும்தான் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது ஆனா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்க சார் பிளான்ஸ்ல வந்து கீழே இருக்க லீவ்ஸ் வந்து எடுத்து பண்ணணும்னா நம்ம வந்து நல்ல ஒரு விரிலண்டான பிளான்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்ப வந்து அது ஏன் ரீசனை நான் நினைக்கிறேன்னா கீழே இருக்க பிளான்ஸை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சீட் ப்ரொபகேட் ஆகும் போது ஃபஸ்ட்டு வர லீவ்ஸ் அதுவாக இருக்கும் ப்ளஸ் அது வந்து நிறைய என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் ரொம்ப நாளாக வந்து சஸ்டெயின்டாக ஆயிருக்கும் அதனால் வந்து அதுக்கு எல்லா ஒரு நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும் ஸோ தட் அதனால் வந்து அதை ஈஸியாக வந்து பண்ணும் போது அது அதுல இருக்க ஆஹ் அதை வந்து சூட்டையும் ரூட்டையும் ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க கேட்ட அந்த கேள்வி வந்துட்டு ரொம்ப வந்து கரெக்டான கேள்வி ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து இங்க ஐடி ஃபீல்ட்ல இருந்தவர் வந்து யூஎஸ்ல இருந்தவர் வந்துங்க அந்த வேலை விட்டுட்டு இப்போ வந்து விவசாயத்தில் இறங்கி இருக்கிறாரு இங்கே தான் இருக்கார் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்கிறாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்துங்க அவங்க வந்து புதுசாக ஏதோ வந்து ஒரு எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சீட்லேருந்து வந்த செடிகளுக்கும் உங்களோட இருந்து வந்த செடிகளுக்கும் வந்து நிறையா வந்து வித்தியாசம் இருக்க போகுது எனர்ஜி லெவல்லேருந்து நிறைய வித்தியாசம் இருக்க போகுது எதனால அப்படின்னா வந்து சீடோட கோட்டு மேலே ஒன்று இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து இந்த பஞ்சபூதங்கள் இந்த வந்த எல்லாத்தையுமே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியாது மேலே இருக்கிற ஷெல் வந்து அதை தடுத்துரும் ஆனால் லீஃப்ங்கிறது வந்துங்க இந்த பஞ்சபூதம் தெரியும் பிள்ளைங்க பஞ்சபூதம் அது வந்து அதில் வர்ற எல்லா எனர்ஜியும் வந்து இது வாங்கி தாங்கி வளர்றதுனால இதுலேருந்து வர பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்துங்க அதுல வந்து ஸ்பெஷலாக வந்து எல்லாமே வந்து என்வையர்மெண்ட்டை தாங்கி வளரக்கூடிய எல்லா தன்மையும் அதுல இருக்கு அதனாலதான் வந்துட்டு அது வந்து அதுல மட்டுமே எடுத்து போட்டோம்னா நூறு பர்சன்ட் உண்டான சான்ஸ் இருக்கு சார் நார்மலாக வந்து

லீஃப்ல இருந்து வந்தா வந்து வேர் வந்ததுன்னா எவ்வளவு ஜாஸ்தி வரும் அப்படிங்கிறது நார்மலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் சாயில மீடியமா யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க சாயில விட்டுட்டு மத்த இது நர்சரியில யூஸ் பண்ற மாதிரி அந்த கோக்னட் டஸ்க் அந்த மாதிரி இதுல போட்டு இது பண்ணும்போது போது நியூட்ரியன்ஸ் கெயினோட இருக்கும் போது அந்த இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இல்ல தான் இருக்குங்களா காய்பித் மீடியத்தை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து இலையில இருந்து செடி கொண்டு வர முடியும் அதையும் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து எந்த மீடியமாக இருந்தாலும் வந்து இது வந்து அடாப்ட் ஆகிக்குது இந்த டெக்னாலஜி வந்து நீங்கள் இந்த சாயில் தான் பண்ணணும் இதில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை கார்பெட் மின்தில் போட்டாலும் நல்லா வருது அதனால வந்து இதில் வந்து யோசனை வேண்டியதில்லை எதில் வேணாலும் வரும் ரூட்டிங்க்கு அப்புறம் இருக்க அந்த சாப்ளிங் வளருது இல்லைங்க சார் அதுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் சப்போஸ் ப்ரொவைட் பண்ணோம்னா அதோட க்ரோத் ஃபாஸ்டராக இருக்குமான்னு கேட்குறேங்க நீங்கள் கேட்குறது வந்துங்க நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் வளர்ச்சி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நாங்கள் யூஸ் பண்ணுற ரிவர் சில்ட்லேயே வந்துங்க நிறைய வந்து அது நாங்கள் வந்து அதில் சாயில் டெஸ்ட் கொடுத்து பார்த்துருக்குறோம் அதனால் அதில் வந்துங்க என்னென்னலாம் தேவையோ ஒரு பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு அது எல்லாமே வந்து அதில் ரிச்சாக இருக்குது ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வந்து மண் வந்து செட்டில் ஆகி அதிலேருந்து வந்து ரிவர்சல்ட்டு வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சில டைம் வந்து பர்மிஷன் தருவாங்க அந்த டைமில் வந்து நம்மளுக்கு எடுத்து கொண்டு வந்து தருவாங்க அப்படி வர்றதில் வந்துங்க எல்லா நியூட்ரியன்ஸும் வந்துங்க ரொம்ப ரிச்சாக இருக்குது அதோட ரிச்சாக நம்ம வந்து நீங்கள் வந்து கொடுக்கறதுல வந்து இருக்குமா அப்படிங்கிறது வந்து நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல நீங்கள் சொல்கிற காயர் மீடியத்துல மீடியத்தில் அப்படி இருந்ததுன்னா வந்து நல்லதுதான் தான் அதனால் வந்து இப்போ இது இது இதிலே வந்து வளர்ச்சி நல்லா தான் இருக்குது நம்ம கொடுக்குற அந்த காய்பெத் மீடியத்தில் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி ரிச்சாக இருந்ததுன்னா நல்லா தான் வளரும் அதில் ஒரு சந்தேகம் இல்லைங்க சார் இப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாக என்ன தெரியும்னா இப்போ ஒரு நம்ம ஒரு சீட் போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளான் க்ரோ ஆகி ஃபர்ஸ்ட் டென் டேஸ்க்கு அதோட நியூட்ரியன்ஸ் அது எல்லாமே வந்து சீட்லேருந்து தான் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ வந்து இன் கேஸ் ஆஃப் லீஃப் நம் லீஃப் மூலயமா ப்ரொபிகேட் ஆகிற பிளான்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஆஃப்டர் விச் டியூரேஷன் அதுக்கு வந்து இருந்து நியூட்ரியன்ஸ் தேவைப்படும் சார் நீங்கள் கேட்குறது வந்துங்க சீட்ல வந்து ஏற்கனவே வந்து அதுக்குண்டான எல்லாம் இருக்குது வளர்ச்சிக்கு உண்டானது அது வந்து அதுலேருந்தே வளர்ந்துடும் அதுக்கப்புறம் தான் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இது வந்து எனக்கு வந்து அந்த டீட்டெயிலெல்லாம் இனிமேல் தான் வந்து ஆராய்ச்சிக்கு உண்டான வேலையெல்லாம் வந்துட்டு இறங்கணும் அதனால் எனக்கு அது அதில் டீட்டெயில் தெரியாது ஆனால் ரிசல்ட் வந்துருக்குது அது வந்து அது எந்த எவ்வளோ நாளில் வந்துட்டு அது தாங்குது அது வந்து நம்ம கொடுக்குற நியூட்ரியன்ஸ் வந்து எப்படி எடுக்குது அது வந்து எப்படி வந்து ஒரு புதுசாக பிளான்ட் உண்டாகுது இதெல்லாம் வந்துங்க ஆராய்ச்சிக்குரிய ஒரு இது சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வந்து அதில் வந்து டீப்பாக போகணுன்னா வந்துங்க மறுபடியும் ரிசர்ச் வந்து அதில் தனியாக எடுத்து பண்ணணும் இப்போ நம்ம வந்துங்க பிளான்ட் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி வந்து ஜெனட்டிக் பியூரிட்டியோட வெரைட்டல் பியூரிட்டியோட ஈல்ட் எஸ்யூரன்ஸோட பிளான்ஸ் கொடுக்குற ஒரு தாட் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கிறதுனால நாங்கள் வந்து நீங்கள் சொல்லுறதெல்லாம் வந்துங்க இப்போ வந்து ஒரு லீஃப் கல்ச்சர் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படி பண்ணுறப்ப வந்துங்க அதில் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்வால்வ் பண்ணி அதில் வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதில் என்னென்னலாம் வந்துட்டு நீங்கள் சொல்கிற அந்த அத்தனை டீட்டெயில் இல்லாமல் வேறு என்னென்னலாம் அது கலெக்ட் பண்ணணும் அத்தனையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துவோம் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து வந்து எங்களோட நர்சரியில் ஒரு அரை நாள் ஸ்பென்ட் பண்ணிக்கிறீங்க இதுக்கு வந்து நான் தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா உங்கள் இருந்து நான் நிறையா வந்து கற்றுருக்குறேன் இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் வந்துங்க நிறையா வந்து எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகுது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்துட்டு தெரியுது அதில் வந்து நிறையா வந்து இன்னோவேஷன்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டுருக்குறோம் அதை வந்து இன்னும் வந்து நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணதுக்கு ஒரு சில கேள்விகளெல்லாம் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் எனக்கு தெரியப்படுத்திருக்கிறீங்க உங்களுக்கு நாளைக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இல்லை வந்து நீங்கள் நர்சரி ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அத்தனையும் வந்து நாங்கள் பண்ணதுக்கு தயாராக இருக்கிறோம் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு உங்களோட கொஷின்ஸ்க்கு வந்து என்ன எங்கிட்ட கேட்கலாம் அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறதுக்கு வந்துட்டு தயாராக இருக்கிறேன் அதுப்போ வந்து சர்டிஃபிகேட் மென்டார் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி பிஸ்னஸ்க்கு வந்து அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர் மூலமாக வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் அக்ரிகல்ச்சர் எக்ஸ் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாதில் செலக்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் அஃபீஷியலாகவே நான் வந்து மென்டார் தான் நர்சரி பிஸ்னஸ்க்கு இந்தியா லெவலில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து நர்சரி சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகத்தையும் என்கிட்ட கேட்கலாம் அதுக்கு உண்டானதில் வந்து நான் சொல்லத்துக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் இங்கே வந்து எங்களோட வந்து எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்களுக்கும் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டு எங்கு எனக்கும் வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஆர்வத்தை அதிகப்படுத்திருக்கிறீங்க அதுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் சார் ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னி வுட் லைக் டு தேங்க் யூ சார் பிகாஸ் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க நாங்கள் நிறையா நியூ திங்ஸை லேர்ன் பண்ணிட்டோம் இன்னோவேட்டிவாகவும் இன்னோவேட்டிவ் திங்ஸாக இருந்துச்சு அதெல்லாம் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு எங்களுக்கும் வந்து இன்ஸ்பயர் பண்ணிச்சு ஏன் இதை நம்ம காலேஜில் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு 就答案说嘛。So